இது உங்களுக்கான நிகழ்ச்சி. கவலைப்படுவதை நிறுத்துங்கள். வணக்கம் பிரியமானவர்களே, இது உங்கள் கவலைப்படுவது நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து ஒவ்வொரு தடவை நான் சொல்வதை போல இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் வீடுகளுக்குள் நாங்கள் இருக்கிறோம். ஆம் நண்பர்களே, ஒருவேளை நீங்கள் தன்னந்தனியாக உங்கள் வீட்டில் இருந்து இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருந்தால், சற்று முன்பு ஒரு போராட்டத்துக்குரிய சூழ்நிலை உங்கள் வீட்டில் நடந்திருக்கலாம், அல்லது ஒரு தொலைபேசி அழைப்பை நீங்கள் பெற்றிருக்கலாம். அன்பர்களே, பயப்படாதீர்கள், கவலைப்பட வேண்டாம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நாங்கள் உங்கள் வீடுகளுக்குள் இருக்கிறோம். ஆம், நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் வீடுகளுக்குள் இருக்கிறோம். உங்களுக்கு வழி காண்பிக்கும்படி, தேவனுடைய ஆலோசனையை தரும்படி நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே முழு கவனத்தை எங்கள் பக்கம் திருப்புங்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கம் முதல் நிகழ்ச்சியினுடைய முடிவு வரை உங்கள் எண்ணத்தை திசை திருப்ப வேண்டாம். கர்த்தர் அங்கே உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களோடு பேசுவார், உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார், நீங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய அடுத்த நிலைமைக்கு செல்லும்படி. நண்பர்களே, பல நேரம் நம்முடைய விண்ணப்பத்துக்கான பதில் கிடைக்காமல் போவதற்கு என்ன காரணம்? நீங்கள் பல நேரத்தில் பல ஜபங்கள் நிச்சயமாய் செய்திருக்கலாம், இல்லை உங்கள் வார்த்தையின் பிரகாரம் விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் நீங்கள் பல செய்திருக்கலாம். ஆனால் ஏன் பல நேரம் என்னுடைய விண்ணப்பத்துக்கான பதில் கிடைக்கல, என் வேண்டுதலுக்கான பதில் கிடைக்கல, நான் என்ன கேட்குறேனோ என்ன கேட்டேனோ என்ன எதிர்பார்த்தேனோ எதை விரும்பினேனோ எதை ஆசைப்பட்டேனோ ஏன் எனக்கு நடக்கலை, ஏன் ஆண்டவர் அதை செய்யலை, ஏன் கர்த்தர் அதை கொடுக்கல, இல்லை நான் கேட்டதை நான் விரும்பியதை நான் தேடி போகிற சமயம் எனக்கு வழிகள் திறக்கப்படுறதுக்கு பதிலாக தடைகளை சந்தித்தேன், இல்லை காரியங்கள் நல்லபடியாக போகிறதுக்கு பதிலாக காரியங்கள் மோசமானதாக மாறியது. நான் ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு போகும்பொழுது அதற்கான கதவுகள் திறக்கப்படுறதுக்கு பதிலாக பல குற்றப்படுத்துதல் அல்லது பல தோல்விகள் பல 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 பிரச்சனைகளை நான் சந்தித்தேன். என்ன காரணம், ஏன் அது நடந்தது, எதனால் நடந்தது, ஏன் நீங்க பெற முடியாத ஒரு நிலைமையில தள்ளப்பட்டீங்க, என்ன காரணம் தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்வேன் நண்பர்களே, சற்று நேரத்தில் நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் ஏன் நம்முடைய விண்ணப்பத்துக்கான பதில் பல நேரம் நம்மால் பெற முடியவில்லை, அல்லது அந்த விண்ணப்பத்துக்கான பதிலை பெற முயற்சிக்கிற சமயம் ஏன் பல போராட்டங்கள், தேவையில்லாத போராட்டங்கள், தேவையில்லாத சூழ்நிலைகள், இல்லை ஏன் தான் நான் அதை கேட்டேனோ, ஏன் தான் அதுக்காக முயற்சி பண்ணேனோ அப்படின்னு நீங்க வருத்தப்படுற அளவுக்கு சில சூழ்நிலை நடந்தது. கண்டிப்பாய் ஒரு தடை, ஒரு அசுத்தத்தின் தடை நீங்க உறுதியா நம்பலாம். ஆனால் அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் நீங்க புரிந்து கொள்வது அவசியம். நான் அந்த ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு முன்பாய் இந்த நேரம் நான் ஒரு வாழ்க்கை மாற்றத்தின் சாட்சியை உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். வாழ்க்கை மாற்றத்தின் சாட்சி, உண்மை நண்பர்களே, வாழ்க்கை மாற்றி. தற்கொலை எண்ணத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், திருமண வாழ்க்கை கேள்விக்குறியா இருந்த ஒரு பெண், அல்லது தவறான ஒரு முன் உதாரணத்தை எடுத்துக்கொண்டு தன் வாழ்க்கையில ஒரு மோசமான ஒரு ஆண்மகனா மாறணும் அப்படின்னு தீர்மானித்திருந்த ஒரு வாலிபன், ஒரு சிறுவன் கூட சொல்லலாம், இரண்டு பேருடைய வாழ்க்கை வெவ்வேறு திசையில வெவ்வேறு ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருந்தது. ஏன்னா ரெண்டு பேருடைய ஆசையும் அதுதான். நான் சற்று முன்பு உங்களுக்கு சொன்னது போல இந்த பெண்ணுடைய விண்ணப்பம் வேற, இந்த ஆணுடைய விண்ணப்பம் வேற. ஆனா இன்றைக்கு இருவரும் ஒரு சரியான மனநிலையில வந்தாங்களோ, இன்னைக்கு ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் விடுதலையாக்கப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு இருவரும் சேர்ந்து ஒரு அற்புதமான குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆசீர்வாதமான திருமண வாழ்க்கை, தேவனுடைய பிரசன்னத்தில் தேவனோடு கூட தேவனுடைய பிள்ளையா. நண்பர்களே, இந்த அருமையான சாட்சியை கேளுங்க. தயவு செய்து எங்கும் போகாதீங்க, எந்த வேலையும் செய்யாதீங்க, கவனத்தை திசை திருப்பாதீங்க, சாட்சி முழுமையா கவனிங்க. இது உங்களுக்காக நண்பர்களே, இந்த சாட்சி உங்களுக்காக, சாட்சி கவனிங்கள். கர்த்தர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களுடைய விண்ணப்பத்துக்கும் பதில் கிடைக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. வணக்கம், என் பேர் ஜானி, எனக்கு 27 வயசாகுது. இவங்க என்னுடைய மனைவி. வணக்கம், என் பேர் அம்பிகா, எனக்கு 26 வயசாகுது. யூனிவர்சல் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை வந்து, அதாவது புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக தான் இருந்துச்சு. அதாவது எல்லாருக்கும் ஒவ்வொரு திட்டம் இருக்கும், ஒவ்வொரு கனவு இருக்கும். நான் வந்து டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருந்த கனவு வந்து, நான் வந்து ஒரு மிகப்பெரிய ரவுடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு இருந்த கனவு. அதுக்காக நான் வந்து என் பள்ளி படிப்பை நிறுத்திட்டேன், பசங்களோட தகவாத சகோதரத்தில் ஈடுபட்டேன், தேவையில்லாத பழக்க வழக்கத்தில் ஈடுபட்டேன். ஸோ எல்லாத்தையும் நான் அதுக்காக தான் என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தேன். எல்லா நேரமும் என் பாக்கெட்டில் ஒரு கத்தி இருக்கும், நான் அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ
இதனால் குடிக்க ஆரம்பித்தேன், சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தேன். என் வீட்டுக்கு இது தெரியாது, அதாவது வீட்டுக்கு வந்து நான் நல்ல புள்ள போல தான் இருப்பேன், வெளியே வரும்பொழுது தான் நான் இது எல்லாமே என் ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து நடப்பேன். இப்படி தான் என் வாழ்க்கை வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. நான் தொடர்ந்து ஒரு 3-4 வருஷமாக தொடர்ந்து நான் இப்படி தான் இருந்தேன். இந்த மாதிரி ஒரு பையனாக தான் நான் தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தேன். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருந்தேன். ஒரு நபர் என்னை ஏமாத்துனதுனால நான் தற்கொலை எண்ணத்தில் உள்ளானேன். நான் நினச்சேன் என் வாழ்க்கை அவ்வளோதான், முடிச்சிக்கலாம் இதோட அப்படின்னு நான் நினச்சேன். எனக்கு தாழ்வு மனப்பான்மையானது இருந்தது, எனக்கு வெறுப்புணர்வு இருந்தது, யார்கிட்டயும் பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல, தனிமையாக இருக்கணும்னு விரும்பினேன். நான் நிறைய முறை தற்கொலைக்கு முயற்சி செஞ்சேன். தற்கொலை பண்ணிக்கிட்டால் எல்லாமே சரியாயிடும்னு நான் யோசித்தேன். நான் வந்து எப்படிலாம் தற்கொலை செய்ய முயற்சேன்னா, என்னுடைய கைகளை நான் வந்து பிளேடு எடுத்து கட் பண்ணிப்பேன், அதுக்கப்புறம் வந்து தூக்க மாட்டிக்கணும்னு யோசிச்சிருக்கேன். மொட்டை மாடி மேலே நின்று நான் மேலேருந்து கீழே குதிச்சு இறந்துடணும்னு நினச்சேன். இந்த மாதிரி ஒரு 2 வருஷமாக நான் தொடர்ந்து தற்கொலைக்கு முயற்சி செஞ்சுட்டு தான் இருந்தேன். என்னுடைய அம்மா தான் என்னை ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட ஒரு நபராக தான் நான் ஆலயத்துக்கு வந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய இந்த ஆலயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் தொடர்ந்து ப்ரேயருக்கு வந்தேன். ஆனால் ப்ரேயருக்கு வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, வந்துட்டு ஒரு ஜஸ்ட் உக்காந்துட்டு ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு மட்டும் நான் போயிடுவேன். இப்படி தான் என் வாழ்க்கை இருந்துச்சு கொஞ்ச நாளாக. அதுக்கப்புறம் நான் தேவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். நானாக தொடர்ந்து யாருடைய உதவியும் இல்லாத நானாக வர ஆரம்பித்தேன். வந்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் வெள்ளிக்கிழமை ப்ரேயரில் வந்து நான் விடுதலையாக்கப்பட்டேன். அசுத்தத்தினால நான் வெளிப்படுத்தப்பட்டேன். இப்படியாக தான் இப்படி நடக்கும்பொழுது தான் என்னுடைய வாழ்க்கையை அப்புறம் முழுமையாக மாற்றம் அடைஞ்சிச்சு. எனக்கே தெரியாது அந்த ப்ரேயரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்குள்ளே ஃப்ரீயாக இருந்துச்சு, விடுதலையானது போல், ஏதோ ஒரு விஷயம் போல் நான் உணர்ந்தேன் அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கை படிப்படியாக மாறுத்த என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தேன். என்னுடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் முழுமையாக மாறுந்த நான் பார்த்தேன். எல்லாம் கெட்ட நண்பர்களை விட்டு சகவாசத்துலேருந்து விடுதலையானேன். நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். நான் தேவனுடைய பரிசுத்தாவியை பெற்றேன். இங்கே தான், இந்த ஆலயத்தில் தான் என்னுடைய மனைவியை நான் கண்டடைந்தேன். இந்த மாதிரி சூழலில் நான் இருக்கும்பொழுது என்னுடைய அக்கா இங்கே யூனிவர்சல் ஆலயத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீ ஏன்டி இந்த மாதிரி இருக்க, நீ வந்து இங்கே ஒரு சர்ச் இருக்குது, நீங்கள் வா அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்த முதல் நாள்லேயே இங்கே வந்து நான் லேசாக உணர்ந்தேன். நான் வந்து மாற்றத்தை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து வர ஆரம்பித்தேன். பிற்பாடு எங்களுக்கு வந்து திருமணம் ஆச்சு. திருமணம் ஆனதுக்கப்புறம் எங்களுடைய வாழ்க்கை வந்து, அதாவது, முழுமையாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் வித்தியாசத்தை பார்க்குறோம். தொடர்ந்து நாங்கள் முன்னோக்கி போயிட்டுருக்கோம். எங்களுடைய இன்றைக்கி எங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான வியாதியும் இல்லை. பொருளாதார வாழ்க்கையில் மிகப்பெற அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதாவது மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு தேவன் எங்களை வச்சிருக்கிறாரு. இன்றைக்கி அந்த அளவுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கோம். ஆரோக்கியத்திலையும் சரி, பொருளாதார வாழ்க்கையிலையும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோம் இன்றைக்கி. ஆமாம், எங்களுக்கான இப்போ ஒரு வியாபாரம் இருக்குது. நாங்கள் திருமண வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கோம். நாங்கள் எங்கள் குடும்பங்களுக்கும் உதவி செய்கிறோம். அப்புறம் ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்துறதுக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் உதவியாக தேவன் எங்களை பயன்படுத்துகிறாரு. நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் பதிலை நாங்கள் பார்த்துருக்குறோம். அதாவது வாழ்க்கைக்கு ரெண்டு விதமான விஷயம். எங்கள் வாழ்க்கைக்கு இங்கே வரத்துக்கு முன்னாடி ஒரு செயல், இப்போது நாங்கள் இங்கே வந்திருக்கும்போது இங்கே ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்த்துருக்குறோம். அதாவது என்னுடைய நோக்கம் வந்து ஆத்துமாக்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், அதாவது போய் அடுத்தவங்களை கொல்லணும் அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் தேவன் இன்றைக்கி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய வகையில் என்னை தேவன் இன்றைக்கி வச்சிருக்கிறார். நான் நிச்சயமாக அதை நினச்சி கூட பார்க்கல, நான் ஒரு நாள் தேவனுக்கு ஊழியம் பண்ணுவேன் அப்படின்ற எண்ணம் எனக்கு கடுகளவு கூட இல்லை. தேவன் இன்றைக்கி என் எண்ணத்தையே மாற்றிருக்கிறார். தேவன் என்னை ஆசீர்வச்சிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை மாறியிருக்கு. இதை போல் இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு வாலிபர்களையும் தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். என்னுடைய சாட்சியை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், நான் இன்றைக்கி எப்படி சந்தோஷமாக இருக்கணும், மாற்ற பட்டிருக்கணும், அதே மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற முடியும், நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். எல்லாவற்றிலும் இன்றைக்கு வந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சாட்சியை பார்த்துட்டு இருக்க உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் மாபெரும் அளவில் ஆசீர்வதிப்பார். இதை எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்த தேவனுக்கு நன்றி. அன்புகளை மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் யார் இந்த சாட்சி கவனித்தீர்களோ, கண்டிப்பா இந்த சாட்சி உங்கள் கண்களை அகல திறக்கும்படி செய்திருக்கும். எப்படிப்பட்ட வெவ்வேறு திசையில் இருந்த இருவர் இன்றைக்கு ஒரே பாதையில் ஒரே விசுவாசத்தை ஒரே ஆவியை பின்பற்றி தேவனுடைய பிள்ளையா முன்னோக்கி செல்கிறார்கள். சரி, விண்ணப்பத்துக்கான பதில் கிடைக்காததுக்கு என்ன காரணம் பாருங்க. இங்கே யாக்கோபு என்கிற புத்தகத்திலே 4 அதிகாரத்திலே
மூன்றாம் வசனம் ஒரு வார்த்தை மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் இல்லை விண்ணப்பம் பண்ணுகிறதுனாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஒருவன் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்பினால் அவன் தேவனுக்கு பகஞ்சனாக இருக்கிறான். நண்பர்களை கவனிங்கள், நீங்கள் எதுக்காக விண்ணப்பம் பண்ணுறீங்க? எதுக்காக சம்பாதிக்க விரும்புகிறீங்க? எதுக்காக வியாபாரம் தொடங்க விரும்புகிறீங்க? எதுக்காக சேமிக்க விரும்புகிறீங்க? எதுக்காக சாதிக்க விரும்புகிறீங்க? மிஸ்டர் ரொனால்டோ அதுதான் செய்தார். தன்னுடைய இச்சைகளை தன்னுடைய ஆசைகளை பிரியப்படுத்தும்படி போதையில் ஈடுபட்டார், போதை கடத்தலில் ஈடுபட்டார். நீங்கள் நினைக்கிறீங்களா அது சரியானது என்று? இந்த விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்குமா? சம்பாதிக்க நினைப்பது தவறல்ல, ஆனால் சம்பாதிக்க விரும்புறதுக்கான காரணம் என்ன? வசனம் சொல்லுகிறது, தகாத விதமாய் செலவழிக்கும்படி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறபடியா? உங்களுடைய வருமானத்தை நீங்கள் தகாத வழியில் கொண்டு போறீங்க அப்படின்னா எப்படி? நீங்கள் அந்த பணத்தை தவறான வழியில் செலவழிக்க போறீங்க, எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்? எப்படி கர்த்தர் வழி திறப்பார்? எனவேதான் உங்கள் விண்ணப்பத்துக்கான பலன் கிடைக்கவில்லை. நண்பர்களே, விஷயம் விண்ணப்பம் பண்ணுவதல்ல, ஆனால் எப்படிப்பட்ட விண்ணப்பம் பண்ண வேண்டும் உங்களுக்கு தெரியணும். யோசுவா காலே வாக்களிக்கப்பட்ட தேசத்தை கைப்பற்றுவதற்கு முன்பாய், அதை அடைவதற்கு முன்பாய் அவங்க சொன்ன வார்த்தை பாருங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்தை நமக்காய் கொடுப்பார். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால், எப்ப தேவன் உங்க மேல பிரியமா இருப்பார்? உங்க விண்ணப்பம் சரியானதா இருந்தா அவர் விருப்பத்துக்கு ஏற்றபடி. எனவே தேவனுடைய பிள்ளையா மாற விரும்புகிற ஒருத்தருக்கு தெரியும் கர்த்தருக்கு என்ன பிடிக்கும் என்று. இல்ல, தேவனுடைய பிள்ளையா மாற விரும்புகிற ஒருத்தர் அதைதான் முன்வைப்பார், நான் கர்த்தருக்கு பிடித்த எதை செய்ய வேண்டும், எப்படி செய்யறது. எனவே அவருடைய சாட்சியை கவனிங்க, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாற விரும்பினால் தீர்மானியுங்கள், தேவன் விருப்பத்தை செய்ய, சரியான விண்ணப்பத்தை செய்ய கண்டிப்பாய் நீங்கள் பதிலளிக்கப்பட முடியும். இந்த சாட்சியின் பிற்பாடு நான் உங்களோடு பேசுவேன். சில நேரம் எங்களுக்கு அப்படியாய் குடிசை கிடைக்கும், சில நேரம் நாங்கள் அப்படியாக தெருவுக்கு சென்று விடுவோம். ஒரு குப்பை என்பதை போல் நான் வேலை செய்வேன். என்னுடைய சோகம் மாபெரும் ஒன்றாக இருந்தது. 24 மணி நேரமும் நான் தற்கொலை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பேன். என்னுடைய குழந்தை பருவம் மிகவும் சோககரமான ஒன்றா இருந்தது. எனக்கு 3 வயது இருக்கும் போது என்னுடைய தந்தை இறந்துட்டார். இதனால நான், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய தாய், நாங்கள் எல்லாருமே தெருவுக்கு வர வேண்டிய ஒரு நிலைமை. என்னுடைய குழந்தை பருவம் முழுவதுமே நான் தெருவில் தான் செலவழிக்கும்படியாக இருந்தது. படத்துக்காக பிச்சை எடுத்துட்டு இருப்பேன், சாப்பாட்டுக்காக பிச்சை எடுத்துட்டு இருப்பேன், தெருவில் படுத்து உறங்குவேன். இங்கே தான் பிராஸில் நான் ஏறத்தாழ எல்லா தெருவிலையும் நான் படுத்து உறங்கியிருக்கேன். பகல் நேரத்தில் கார்ட்போர்டெல்லாம் நான் சேகரிப்பேன், ராத்திரி நேரத்துல வந்து அதை ஒரு டென்ட் மாதிரி நாங்கள் ரெடி பண்ணுவோம் தூங்குறதுக்காக. அதே நேரம் அந்த இடத்துக்கு, அந்த வீட்டுக்கு ஒரு ஆண் மகன் தேவை, ஒரு ஆம்பளை தேவை, அந்த குடும்பத்தை நடத்தும் சொல்லி என்னுடைய அம்மா ஒரு நபர் அங்கே அழைச்சிட்டு வந்தாங்க. உண்மையில ஒருத்தர் கிடையாது, சில ஆண்களை அவங்க கூட்டிட்டு வந்தாங்க எங்களோட அங்கே இருக்கிறதுக்காக. அந்த ஒரு குடும்பத்தை போல, அதாவது ஒரு ஆம்பளையினுடைய ஒரு துணை தேவைன்றதுக்காக. அதை இன்னும் நான் தெளிவா சொன்னா, ஒரு அப்பா குடும்பத்துக்கு ஒரு அப்பா போல அங்கே. ஆனா அந்த ஆள் என்னுடைய அம்மாவோட ரொம்ப அதிகமா சண்டை போட்டார், அவங்களுக்கு அடிச்சு காயப்படுத்தியிருக்காரு. அவர் என்ன பண்ணாரு, என் அம்மாவை எங்களையும் அந்த டென்ட் வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி தீ வச்சுட்டார். அங்க தங்கிட்டு இருந்த அந்த டென்ட்ல வச்சு எங்களை பூட்டி தீ வச்சுட்டார். நிறைய பேர் அங்க சுத்தி இருந்தாங்க, எல்லாரும் கத்துறாங்க. உள்ள அந்த டென்ட் ஆனது தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டே வருது. நாங்க எல்லாரும் உள்ள இருக்கிறோம். நான் உள்ள இருந்து அந்த ஓட்டை வழியா பார்த்தபோது யாரோ ஒருத்தர் ஒரு சேரை தூக்கி எரிஞ்சாங்க, எங்களை எப்படியாவது வெளியே எடுத்துடணும்னு சொல்லி. கடைசி அவங்களால முடிந்தது, வெளியே வந்துட்டோம். அது வரைக்கும் தான் எனக்கு அந்த சம்பவம் வரைக்கும் தான் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. நான் மிக பெரும் போராட்டத்துக்குரிய ஒரு வாழ்க்கையில தான் வளர்ந்தேன், உண்மையிலே மிகப்பெரிய போராட்டத்துக்குரிய ஒரு வாழ்க்கை. பொதுவா வந்து எனக்கு சரியா பேச வராது, என்னால ஒழுங்கா சரியா பேச முடியாது. இது எல்லாமே என்னுடைய வாலிப பிரயாயத்துல, என்னுடைய இளம் வாலிப பிரயாயத்துல எனக்கு ரொம்ப, இது எல்லாமே என்னை ரொம்ப பாதிச்சது, என்னை கஷ்டப்படுத்துச்சு. நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு நாள் ராத்திரி பயங்கரமான ஒரு குளிர், இந்த சாலை ஓரமா பிளாட்பாரத்து ஓரமா
என்னுடைய அம்மா வந்து ஒரு டென்ட் மாதிரி ஏற்படுத்துறாங்க இங்கே பிராஸ்ல அந்த இடத்துல. நாங்கள் அங்கே தான் ராத்திரி தூங்கணும். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை, அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை அதாவது உறைஞ்சி போகிற மாதிரி குளிர் நேரம், இந்த காலை வெளியில் ஒரு பெரிய ட்ரக்கு அந்த சாலை ஓரம் பிளாட்ஃபாரத்தை ஃபுல்லாக செட்டில் வச்சு தண்ணி பீச்சி அடித்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நினச்சாங்க, நான் நினைக்கிறேன் அவங்க நினச்சாங்க அதெல்லாம் குப்பை அழுக்குன்னு சொல்லி. அவங்க எல்லா மண் தூசு எல்லாத்தையும் அந்த ஜெட்டு வச்சு ரொம்ப தண்ணி ஃபோர்ஸாக குளிர் வேறு அடிச்சுட்டே வந்தாங்க. அதோட சேர்த்து எண்ணெயும் அடிச்சு கொண்டு போயிட்டாங்க. நானும் ஒரு குப்பை மாதிரி அடிச்சு கொண்டு போகப்பட்டேன். எங்க அம்மா அதை பார்த்து கத்துனாங்க, இது குப்பை இல்லை. நான் ஒரு குப்பையை போலதான் வளர்ந்தேன். நாங்க அப்படியா மக்கள் குப்பைகளை போடுற அந்த இடத்து நடுவுல தான் வளர்ந்தோம், மத்தியில தான். எனவே நாயங்களோட நாங்கள் சாப்பாடுக்காக அடிச்சுப்போம், பறவைங்களோட சாப்பாடுக்காக அடிச்சுப்போம், சேர்ந்து தான் நாங்கள் சாப்பிடுவோம். சில நேரம் வந்து ராத்திரி நேரத்தில் மக்கள் கொண்டு வந்து இந்த சாப்பாடு பொருளை போடும்போது அது எங்களுக்கு எப்படி தோணும்னா, இது வந்து நல்ல குப்பை, நல்ல குப்பையிலே நல்ல சாப்பாடு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு உணர்வு. நான் இரவு சாப்பாடு சாப்பிட்டுட்டவங்க மீதி சாப்பாடை கொண்டு வந்து அந்த இடத்துல போடுவாங்க. எனக்கு நினைவு இருக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்டேஷன் கிட்ட நானு என்னுடைய அம்மா நாங்கள் எல்லாரும் வந்து பணத்துக்காக பிச்சை எடுத்துட்டு இருந்தோம். அந்த இடத்துல அங்கே இருந்த ஒருத்தர் என்னை வந்து கடத்திட்டு போயிட்டார். எனக்கு நினைவு இருக்கு, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, ரொம்ப நாள் நான் அவரோட தான் இருந்தேன். என்னை கடத்திட்டு போயிட்டார். என்ன அம்மா இல்லாமல் நான் தனியாக இருந்த பல நாட்கள் இந்த டிராஃபிக் லைட் இருக்கிற இடத்துல போயிட்டு நான் பிச்சை எடுத்து அவர் கொடுக்கறதுக்காக. ஏன்னா நான் சின்ன பையனாக இருந்தேன். அப்போது என்னுடைய வேலை வந்து அங்கே டிராஃபிக் லைட்டில் நிறைய பணம் சம்பாதிச்சு அவர் கொடுக்கறது. அந்த சமயம் நான் வந்து போத பழக்கத்துக்கு அடிமையான வீடு நிறைய எடுத்துக்கிட்டேன். என் மேல குழு கூட நான் எடுத்துக்கிட்டேன். அந்த வாசனை என் மேலே இருக்கும். ஒரு ஒரு இளைஞனா வாழ்க பிரயாத்தில் நான் ரொம்ப சோகமாக கவலையாக இருந்தேன். மிக பெரும் அளவில் அது என்னை பாதித்தது. 19 வயசு எனக்கு இருக்கும்போது நான் சாந்தோஸ் அந்த இடத்துக்கு போயிட்டேன். நான் அங்கே வந்து சுரங்கப்பாதை கீழே பாலத்து கீழே தான் நான் இருப்பேன். அங்கேயே நான் ஒரு குப்பையை போல தான் என்னை பார்த்து என் மனசில் அந்த என்ன பதிஞ்சிருச்சு, நான் ஒரு குப்பை அப்படின்ற மாதிரி. பல தடவை நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். மன அழுத்தம் அவ்வளவு அதிகமா இருந்தது, சோகம் எனக்குள்ள ரொம்ப அதிகமா இருந்தது. அன்னைக்கு நான் சொன்னேன், இந்த நாள் தான், அவ்வளவுதான், இந்த நாள் தான் என்னுடைய நாள். நான் இறக்க போற நாள், என் வாழ்க்கை இன்னைக்கு முடிச்சுக்க போறேன், நான் இனி இருக்க மாட்டேன், இதான் என்னுடைய நாள், நான் அப்படின்னு தீர்மானிச்சிருந்தேன். அந்த நேரம் நான் என்னுடைய சகோதரனை பார்த்தேன். அந்த இடத்துல நான் ரொம்ப சோகமா கவலையா இருக்கிறத என் சகோதரன் பார்த்தான். என்ன அவன் கூப்பிட்டான். அந்த நேரம் அவன் ஏற்கனவே யூனிவர்சல் ஆலைக்கு போயிட்டு இருந்தான். என்னுடைய வாழ்க்கைக்கு வந்து முடிவு நாள் அப்படின்னு நினைச்சு நான் அவன் கொடுத்த அந்த அழைப்பை நான் ஏத்துக்கிட்டேன். நான் எதிர்பார்த்தது எல்லாமே வெறும் சமாதானம் தான். எனக்கு நிறைய சமாதானம் வேணும்னு நான் நினைச்சது கிடையாது. எனக்கு கொஞ்சம் சமாதானம் கிடைச்சா போதும், அது மட்டும் எனக்கு போதும். நான் அதுதான் என் வாழ்க்கையில ரொம்ப விரும்பி ஏங்கின ஒன்று. ஏன்னா அதுதான் என் வாழ்க்கை ஃபுல்லாவே எனக்கு இல்லை. ஆனா நான் அங்க ஆலயத்துக்கு சென்ற போது நான் ஆலயத்துக்குள்ள நுழைஞ்ச அந்த நேரமே அது எனக்கு ரொம்ப அருமையான ஒரு தருணமா இருந்தது, என்னால் உணர முடியும். ஏன்னா அதுதான் நான் என் வாழ்க்கை ஃபுல்லாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். நான் அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு கொஞ்சம் சமாதானம் கொடுங்க ஆண்டவரே. ஆனால் அதுக்கப்புறமா எனக்கு அநேக சமாதானம் கிடைச்சி இந்த ராத்திரி முழுவதும் நான் ரொம்ப நல்லா உறங்கினேன். எனக்கு வியாதி இருந்த மாதிரி என்னால் நம்ப முடியாமல் இருந்தது. அப்போதிலிருந்து அந்த தருணத்திலிருந்து நான் தேவனோட கூட சேர்ந்து பலமான ஒருவனை மாற தொடங்கினேன். 28 நாளில் நான் தண்ணியில் ஞானஸ்தானம் பெற்றேன். என்னுடைய வாழ்க்கையை முழுமையா நான் தேவனுக்கு அர்ப்பணிச்சேன். போதகர் அங்க ஒரு விஷயம் ஒரு வார்த்தை சொன்னார், யார் தேவனால பிறக்கிறாங்களோ அவங்க உலகத்தை ஜெயிப்பாங்க. நான் ஜெயிக்க விரும்பினேன் அந்த பழைய சிருஷ்டியை, நான் ஜெயிக்க விரும்பினேன் அந்த பழைய மனுஷனை, எனக்குள்ள இருந்த அந்த பழைய மனுஷனை ஜெயிக்க விரும்பினேன். அப்பதான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. நான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில கலந்துகிட்டேன். நான் அந்த நிகழ்ச்சியில என் முழு பலத்தோட கலந்துகிட்டேன். ஆண்டவர்கிட்ட கார் வேணும்னு கேட்கல, நிறைய சொத்து கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கல, எனக்கு ஒரு வீடு கூட நான் கேட்கல. அந்த நேரம் நான் ஒரு சிறிய அடித்தளத்துக்கிட்ட தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்போ. ஆனா நான் அறிய விரும்பினேன் உண்மையிலேயே தேவன் யாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளையா மாற விரும்பினேன். ஏன்னா எனக்குள்ள என்ன சுமந்துட்டு இருந்தேனோ அது எனக்குள்ள இன்னும் மேலும் அதிக சோகத்தை தான் கொண்டு வந்தது. ஏன்னா எனக்கு ஒரு தந்தை வேணும்ன்ற ஏக்கம் தான் எனக்குள்ள இருந்தது. எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில நான் என் முழு பலத்தோட கலந்துகிட்டேன். நான் ஆண்டவர் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டேன், நான் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் என்னுடைய மாபெரும் கனவாக இருந்தது. அந்த மாதம் என் கையில வர எல்லாவற்றிலுமே நான் எடுத்து கவர்ல வச்சேன், எல்லாத்தையும் கவர்ல வச்சேன். என் தியாகத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த தேதி அந்த நாள் நான் பீடத்துக்கு போனேன் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும்படி.
எது என்னுடைய வாழ்க்கையா இருந்தது? அந்த குப்பை. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் என்னுடைய தியாகத்தை நிறைவேற்றினேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. பிற்பாடு புதன்கிழமை நான் ஆலயத்துக்கு போனேன். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் இன்னைக்கு ஆலயத்துக்கு போயிட்டேன். ஆலயத்தினுடைய நடுவில் போய் நான் உட்காந்து நான் தேவன்கிட்ட பேசினேன். நான் அவரை நோக்கி அப்படியா அந்த நேரம் சொன்னேன், எனக்கு பரிசுத்தாவி இல்லை, நீங்க யாரு எனக்கு இன்னும் தெரியல. எனக்கு ஞாபகம் இருக்கு நான் ஆண்டவர் கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீங்க வருத்தப்பட மாட்டீங்க, ஆண்டவரே நீங்க வருத்தப்பட மாட்டீங்க, எனக்கு பரிசுத்தாவியை நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க அதுக்காக வருத்தப்பட மாட்டீங்க. இதே போல பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கினார். தேவனுடைய ராஜ்யமானது எனக்குள்ள அந்த நேரம் வந்தது. அந்த தருணம் முதல் என்னால அப்படியே அவரை பார்த்து சொல்ல முடிந்தது, என் தகப்பனே. நான் அதுக்கப்புறம் என்னை கட்டுப்படுத்த வேண்டியிருந்தது. காரணம், நான் அந்த வார்த்தையை சொல்லி நான் எல்லாருக்கும் முன்னாடி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன், எதுவுமே மாறல, எல்லாமே அதே மாதிரிதான் இருந்தது, அதே அடித்தளம் தான் இன்னமும். ஆனா எனக்கு உள்ள எல்லாமே மாறியது. எனக்குள்ள நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான் ஒரு குப்பைன்னு சொல்லி, ஆனா தேவன் வந்து எனக்குள்ள அந்த வார்த்தையை வைத்தார், அதை உறுதி கொடுத்தார், நீ என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளை. தேவன் எனக்குள்ள ஒரு கனவு வச்சார். உண்மையில அந்த கனவு நிஜத்துல சாத்தியம் இல்லாத ஒன்று. என்னன்னா, என்னால எதையுமே சரியா பேச முடியாது, எனக்கு வந்து பயங்கரமா திக்குவாய், நான் சரியா பேச மாட்டேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா போதகர் என்னை கூப்பிட்டு சொன்னார், நீ ஒரு துணையாளர், பிற்பாடு நான் ஒரு அசிஸ்டண்டா தேவனுடைய ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன். அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பிற்பாடு அந்த போதகர் சொன்னார், நீ ஒரு பாஸ்டர், பிற்பாடு அவர் ரெண்டு கை என் தோல் மேல வைத்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தவர் சொன்னார், நீ ஒரு பாஸ்டர் ஆக போற. நான் சொன்னேன் ஒருபோதும் இல்லை, நான் சொன்ன எனக்கு திக்குவாய், சரியா பேச வராது. அவர் சொன்னார், நண்பா உனக்குள்ள பரிசுத்தாவி இருக்கு. அவர் சொன்னார், அவர் உனக்குள்ள இருக்காரு, தேவன் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு அதற்கான தகுதியை அவர் கொடுக்கிறார். அவர் சொன்னார், தேவன் உன்னை தேர்ந்தெடுத்திருந்தா பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா, அப்போ நீ கண்டிப்பா தேவனுடைய ஊழியத்தை நீ செய்வேன். அங்க அப்போ எனக்குள்ள இந்த மாபெரும் விருப்பம், இந்த மாபெரும் ஆசை பிறந்தது. இன்னைக்கு 28 வருஷமா நான் ஒரு பாஸ்டரா இருக்கிறேன். எனக்கு திருமணம் ஆகிருக்கு, திருமணமாகி 22 வருஷம் ஆகுது தாட்டியாவோடு. நாங்கள் உண்மையில சந்தோஷமா இருக்கிறோம். பீடத்தின் மேல அங்க இந்த பலன் உண்டு, மாபெரும் பலன் உண்டு. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய அந்த சக்தி, பேசக்கூடிய சக்தி, பிரசங்கிக்கக்கூடிய அந்த பலன், இந்த பலன் உண்மையில இந்த திக்குவாய் எனக்கு என்னை விட்டு மறைந்தது. கண்டிப்பா பேசுவது கடினமா இருந்தது, ஆனா பீடத்து மேல நான் பேசுறேன். அநேக மக்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன். திக்குவாயோட இருந்த பேச கடினமான ஒருத்தரை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கார். படிப்பு சம்பந்தமான எந்த ஒரு தகுதி இல்லாத ஒருத்தர் அப்படியாதான் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். உலகத்தினுடைய பைத்தியமானவைகளை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார், இவ்வுலகத்துல இருக்கிற ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. அன்புகளை மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த சாட்சி கேட்ட நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், இப்ப மிக சரியா யோசிங்க, இன்றைக்கு இந்த நபர் எப்படி இருக்கார்? அவர் தொடக்க காலத்துல இருந்த மாதிரியா இன்னைக்கு அவர் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மாறி இருக்கார்? உங்களால் கண்டிப்பாக ஒப்புக்கொள்ள முடியும், யாருமே இதை மறுக்க முடியாது. இன்னைக்கு அவர் புது நபர். காரணம் என்ன தெரியுமா? அவர் செய்த விண்ணப்பம் சரியானது. கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தார். அன்புகளே, இதுதான் நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய விஷயம். தேவன் உங்க மேல பிரியமா இருக்கிறாரா, இல்ல தேவன் உங்க மேல பிரியமா இருக்கும்படி நீங்க விரும்புறீங்களா, இல்ல உங்க நண்பர்களை, உங்களை சுற்றி இருக்கிற சமுதாயத்தை, உலகத்தை நீங்கள் பிரியப்படுத்த விரும்பினால் புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், தேவனுக்கு நீங்கள் பகைஞரா இருக்கிறீர்கள். உலகத்தை சிநேகிக்கிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உங்க விண்ணப்பத்தை மாற்றுங்கள் நண்பர்களே, விண்ணப்பம் செய்கிற முறையை மாற்றுங்கள், விண்ணப்பம் செய்கிற நோக்கத்தை மாற்றுங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 நாளை நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். யார் நீங்க இதுவரைக்கும் செய்து கொண்டிருந்த விண்ணப்பம் உங்களுடைய சரீரத்துக்காக, இல்ல உலகத்துல உங்களுடைய தகுதியை நீங்க காப்பாற்றிக் கொள்ள, உங்களுடைய சொந்த விருப்பங்களுக்காக செலவழிக்க வேண்டியதா இருந்திருந்தால், இன்று இரவு நான் இன்னும் சற்று நேரத்துல ஜெபிக்க போகிறேன். நீங்க என்னோட சேர்ந்து சொல்வீர்கள், ஆனால் ஆண்டவரே நான் உங்க விருப்பத்தை செய்ய போறேன், நான் உங்களுக்கு பிரியமானதை செய்ய போறேன், என் விண்ணப்பம் சரியானதா, எனக்கு வழி காமி. கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் நமக்கு கொடுப்பார். தேவன் உங்க மேல பிரியமா இருந்தால் நீங்கள் கேட்காததையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.
நீங்க விண்ணப்பம் பண்ணாததும் உங்களுக்கு வாய்க்கும். ஏன்னா தேவன் உங்க மேல பிரியமா இருக்கார். நீங்க அவர் பிள்ளையாய் மாறும் பொழுது உங்களுக்கு எந்த குறை இருக்கும் நண்பர்களே? மகன் கேட்டால் தந்தை கொடுப்பார், பிள்ளை கேட்டால் தகப்பன் கொடுப்பார். நீங்க என்ன கேட்கிறீங்களோ தேவன் கொடுப்பார். காரணம், அப்போது நீங்க கேட்பது சரியானதா இருக்கும், நீங்கள் தேவன் பிள்ளையா இருப்பதினால். எனவே நாளைய தினம் யார் தேவனுடைய பிள்ளைகளா மாற விரும்புறாங்களோ, யார் தேவனுக்கு பிரியமானதை செய்ய விரும்புறாங்களோ வரவேற்கப்படுகிறார்கள். காலை 9:30 எங்களோட விசுவாசத்தில் ஒன்றிணையுங்கள். தேவன் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணும்படி நண்பர்களே. எனவே இது ஜபத்தின் நேரமா இருக்கிறது, நாம் ஜபத்திலே ஒன்றிணையலாம். ஜபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதேன் தேவன். தகாத விதமாய் நாங்கள் செலவழிக்க வேண்டும் என்று எங்கள் இச்சைகளின் படி விண்ணப்பம் பண்ணுகிறதினால் நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். வருஷ கணக்கிலே ஒருவேளை இவர் ஜபித்துக் கொண்டிருக்கலாம், போராடி கொண்டிருக்கலாம், பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம், ஏன் அதற்காய் சண்டை போட்டு கொண்டிருக்கலாம், வாக்குவாதங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கலாம், அதனாலே பகைகள் ஏற்பட்டிருக்கலாம். உறவினர்கள் மத்தியிலே, குடும்பத்தினர் மத்தியிலே, கணவன் மனைவிக்குள்ளே, பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியிலே, நண்பர்களுக்குள்ளே பல சண்டைகள் உருவாகி இருக்கலாம் இந்த விண்ணப்பத்தினால். ஆனால் இன்றைக்கு இந்த நபர் கற்றுக்கொண்டாரானால் தகாத விதமாய் செலவழிக்க விண்ணப்பம் இவர் செய்யக்கூடாது என்பதை, உமக்கு பிரியமானதை தேடும்படி, உன் பிள்ளையாய் மாறும்படி கண்டிப்பாய் இவர் விண்ணப்பம் உம்மால் கேட்கப்படும், உம்மால் கேட்கப்படுகிறது. குமாரன் கேட்கும் போது தகப்பன் கொடுக்கிறார். எப்படி சற்று முன்பு நாங்கள் கேட்ட சாட்சிகளில் நடந்ததை போல அவர்கள் கேட்டதை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் கேட்டது உமக்கு பிரியமா இருந்ததினால். எனவே இந்த சனிக்கிழமை இரவு கவலைப்படுவது நிறுத்துங்கள் நிகழ்ச்சியிலே யாரெல்லாம் எங்களோடு இணைந்திருக்கிறார்களோ கர்த்தர் தாமே தம் சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவாராய். சரியான ஒரு விண்ணப்பத்தை செய்ய அவர்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய பிள்ளையாய் மாறும்படி தேவன். நாளைய தினம் இவர்கள் விசேஷமாய் வரவேற்கப்படுகிறார்கள். காலை 9:30 எங்களோடு இணையும்படி மக்களுக்கு வழிகளை திறந்தருளும். இவர்கள் செய்கிற விண்ணப்பம் சரியானதா இருப்பதினால் நான் கேட்கிறேன், வழிகளை திறந்தருளும். இவர்கள் எங்களோடு இணையும்படி தேவன், உன் விருப்பத்தை செய்ய உங்களுக்கு பிரியமானதை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு ஏற்படும்படி எல்லா தடைகளையும் கர்த்தர் உடை தெரிவாராய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவர்கள் மீதும் குடும்பத்தினர் மீதும் நான் உம்முடைய சமாதானத்தை அறிக்கை செய்கிறேன், பாதுகாப்பை அறிக்கை செய்கிறேன். எங்கிருந்தாலும் கர்த்தர் வல்லமையால் தொடப்படுங்கள், பலப்படுத்தப்படுங்கள், அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரை ஆசீர்வதிச்சிருக்க. நண்பர்களை மறக்காதீங்க, எப்படி நீங்க விண்ணப்பம் செய்யணும் நீங்க கற்றுக்கொண்டீர்கள். நீங்க தேவனை பிரியப்படுத்த விரும்பினால் நாளை காலை 9:30 எல்லாம் முயற்சி எடுங்க. எங்களோட இந்த சிறப்பு கூட்டத்தில் இணையும்படி கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருந்தால் நீங்கள் கேட்பது மாத்திரமல்ல, கேட்காததையும் கேட்க மறந்ததையும் கேட்க தெரியாததையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பரலோகத்தின் தேவன்.